ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்பிசி குரூப் ஃபோர் கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. ஃபிஃப்த் டே கவுன்சிலோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபிஃப்த் டே கவுன்சிலிங் இன்னும் வேகன்சி பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் டே பார்த்தீங்கன்னா 24/2/2020, சரிங்களா? அன்றைக்கி வந்த டீட்டெயில் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 925 வேகன்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எவ்வளோ ஃபில் ஆகிருக்குன்னா 623 வேகன்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 302 இருக்குது, சரிங்களா? அதுவே ஜென்ரல் உமன்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 365 இருக்குது. எவ்வளோ ஃபில் இருக்குன்னா 170 ஃபில் ஆகிருக்கு, சரிங்களா? அவைலபிள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்கன்னா 195 இருக்குது. அதுக்கப்புறம் விடோ, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிளைண்டு, டெஃபு, அதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபில் ஆகல. ஆத்தரைஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது, இது ஃபுல்லாக ஜென்ரலில். அதுக்கப்புறம் ஜென்ரல் பிஎஸ்டிமில் பார்த்தீங்கன்னா 250 வந்து 250 வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. மொத்தம் ஃபில் ஆகிருக்கு தான் 138 ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 112 இருக்குது. மென்ஸ் பிஎஸ்டிங் பார்த்தீங்கன்னா 89 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. ஃபில் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா 36 போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு, 53 வந்து ரிமைனிங்லாம் இருக்குது. அதே போல் விடோ, எக்ஸ் சர்வீஸன், அப்புறம் ஜென்ரல், அதெல்லாம் இன்னும் ஃபில் ஆகலை, சரிங்களா? அடுத்து பிசி கம்யூனிட்டியில் பார்த்தோம்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா 764 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா 369 ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 395 இருக்குது. அதே பிசி உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 320 அலாட் பண்ணியிருந்தாங்க, 94 வந்து ஃபில் ஆகிருக்கு. 266 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது, சரிங்களா? விடோ, எக்ஸ் சர்வீஸன், பிளைண்டு, டெஃபு, ஆத்தரைஸு, மீது பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி போஸ்ட் மட்டும் மேக்ஸிமம் பிசியில் இன்னும் ஃபில் ஆகலை, சரிங்களா? அதுக்கப்புறம் பிசி ஜென்ரல் பிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 196 வேக்கண்ட் வந்து அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 80 போஸ்டிங் தான் அலாட்மெண்ட் ஆகிடுச்சு, ஃபில் ஆகிடுச்சு. 116 போஸ்டிங் ரிமைனிங் இருக்குது. அப்புறம் பிசி உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 92 வேக்கண்ட் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 29 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 63 வேக்கண்ட் இருக்குது. அப்புறம் ஜென்ரல் பிசி முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 88 போஸ்டிங் அலாட் பண்ணியிருக்காங்க, 10 போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்கு. பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 78 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. அதான் பிசி முஸ்லீம் பிஎஸ்டியும் சரி, உமன்ஸ் பிஎஸ்டியும் சரி, ஜென்ரல் நம்ம பிஎஸ்டியும் மூணு போஸ்டிங் ஃபில் ஆகிருக்கு. அப்புறம் உமன்ஸ் பிஎஸ்டியில் இன்னும் ஃபில் ஆகாமல் இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் எஸ்சிக்கு பார்த்தீங்கன்னா 432 போஸ்டிங் வந்து ஜென்ரல் அலாட் பண்ணியிருந்தாங்க, 125 போஸ்டிங் மட்டும் அலாட் ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 307 போஸ்டிங் வந்து பேலன்ஸில் இருக்குது. அதே எஸ்சி உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 185 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க, 17 போஸ்டிங் மட்டும் ஃபில் ஆகிருக்கு, 168 ரிமைனிங் இருக்குது. அதுக்கப்புறம்னா டிசபிள் லேபரி பர்சனுக்கு வந்து எதுவும் எஸ்சியில் ஃபில் ஆகலை. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து ஃபில் ஆகாது, அந்த போஸ்டிங் ஃபுல்லாக அதர் கம்யூனிட்டி வைஸ் தான் பிரிப்பாங்க, சரிங்களா? அதுபோல் எஸ்சி உமன்ஸ் பிஎஸ்டியில் பார்த்தீங்கன்னா 49 போஸ்டிங் அலாட் பண்ணியிருந்தாங்க, 5 போஸ்டிங் வந்து ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 44. எஸ்சி விடோ, எக்ஸ் சர்மிஷன், மீது ஹேண்டிகேப் ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா, பிஎஸ்டிங்கெல்லாம் விடோக்கெல்லாம் அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் 4, 9, 1 அதெல்லாம் இன்னும் ஃபில் ஆகலை, சரிங்களா? எம்பிசி எம்பிசி வந்தோடனே ஜென்ரல் வந்து 612 வேக்கன்சி வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 319 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 293 வந்து பேலன்ஸ் இருக்குது, சரிங்களா? அப்புறம் உமன்ஸில் பார்த்தீங்கன்னா 254 இருக்குது, அலாட் பண்ணியிருக்காங்க, 75 ஃபில்லாக இருக்குது. ஃபிஃப்த் டே வரைக்கும் 75 போஸ்டிங் ஃபுல்லாக இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 179 இருக்குது. அப்புறம் எக்ஸ் சர்வீஸன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் மட்டும் ஒரே ஒரு போஸ்டிங் மட்டும் ஃபில்லாக இருக்குது. 16 போஸ்டிங்கில் ஒரு போஸ்ட் ஃபில்லாக இருக்குது. இது வந்து ரிமைனிங் 15 போஸ்டிங் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா டெஃபுக்கு இதை பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே அப்டேட் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 2 நாள் தனியாக கூடுவாங்க, அது வரைக்கும் ஃபில்லாகவும் தான் இருக்கும், சரிங்களா? எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிங் பார்த்தீங்கன்னா 157 போஸ்டிங் வந்து ஃபில்லாக இருக்குது. அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 64 போஸ்டிங் வந்து ரிமைனிங் இருக்குது. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 93 போஸ்டிங் வரையும் இருக்கு. எம்பிசி
வரையும் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியில் 155 போஸ்ட் வந்து அலாட் பண்ணியிருந்தாங்க. அதில் பேலன்ஸ் எவ்வளோன்னா 64 ஃபுல் ஆகிடுச்சு, பேலன்ஸ் 93 இருக்குது சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்போ எம்பிசியில் உமன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா உமன்ஸ் வந்து 67 இருக்குது, 67 அட்டன் பண்ணி 15 ஃபில் பண்ணியிருக்காங்க, 45 வந்து பேலன்ஸ் இருக்குது. அப்புறம் எஸ்சிக்கு வந்து எஸ்டிக்கு வந்தோம்னா ஜென்ரல் வந்து 22 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எதுவும் ஃபில் ஆகல. எஸ்சிஏ எஸ்சி ஏபிஎஸ்சி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எந்தெந்த கம்யூனிட்டிலாம் ஃபில் ஆகிடும், எந்தெந்த கம்யூனிட்டி ஃபில் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் டீட்டெயில் சொல்ல போகிறேன். பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த மூணு கம்யூனிட்டிலும் மேக்ஸிமம் ஃபில் ஆகாது. அதே போல் பிசி முஸ்லீமும் மேக்ஸிமம் ஃபில் ஆகுது. ஃபில் ஆகாத போஸ்டிங் எதுவும் கொடுப்பாங்கன்னா பிரித்து ஓவராலாக கொடுப்பாங்க சரிங்களா, பிசி எம்பிசிக்குன்னு சொல்லிட்டு. அது கூட நம்மளுக்கு வந்து அலாட் பண்ணியிருந்த பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா 26, 27 அந்த பர்சன்டேஜ் படி நம்ம வந்து கடைசியில் சேர்த்துருவாங்க சரிங்களா. ரிமைனிங் இருக்கிறவங்களுக்குலாம் வாய்ப்பு நிறைய இருக்குது சரிங்களா. நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்ல, டெய்லி இதை வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க.